அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பண்டிகைச்சில் ஒரு இனிய பாடல் பாருங்க. ஹீரோ மாதிரி வந்திருக்கார், உங்க பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. வணக்கம், என் பேர் வினோத்குமார், நான் சென்னையில தான் இருக்கேன். என்ன பாடுறீங்க வினோத்குமார் சார்? உங்களுக்கே தெரியும், உங்க டைரக்ஷன். எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா? சொல்லுங்க. குல்ஷன் சாருடைய டைரக்ஷன்ல நான் ஹீரோவா நடிச்சிருக்கேன். நாங்கள் டெலிஃபிலிம்லாம் பண்ணி, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, தமிழ் தொலைக்காட்சியில் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணும்போது இப்போட பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இதில் வந்து என் உயிர் காதலி அப்படின்ற அந்த டெலிஃபிலிமில் இவர் ஒரு ஹீரோ, அருமையாக டான்சர், நல்ல நடிகர். இதை பாடி உங்களுக்கு அனுபவம் உண்டோ மேடையில் தொலைக்காட்சியில்? ஆல்ரெடி வந்து நம்ம தமிழன் தொலைக்காட்சியில் ரெண்டு மூணு ஷோவில் நான் வந்திருக்கேன். ஷோவில் வந்திருக்கீங்க? ஆமாம். பாட்டு பாட்டு நிகழ்ச்சியில் இதான் முதல் தடவை. முதல் தடவை தொலைக்காட்சியில் முதல்ல பாட வைக்கும் பாடல், என்ன பாட்டு பாட போகிறீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். புரட்சி தலைவர் நடித்து டிஎம்எஸ்ஐ அவர்கள் பாடிய பாடல் பார்ப்போம். நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. கொடுத்ததெல்லாம் கொடுத்த அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வைத்து
அருமை அருமை வினோத் குமார் மிமிக்கரி ஆர்டிஸ்ட் இல்லையா, கலைஞர்னாலே கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது இப்போ பாட்டெல்லாம் நிறைய பேர் பாடுறோம், இப்போ இருக்கிற கண்டிஷனில் அந்த கோவிட் சாங்னு ஒன்று எழுதினேன் சார், ஒரு ரெண்டு வரி மட்டும். நடிகர்களுக்கு பிடித்தது எப்பவுமே நாங்க மியூசிக் ட்ரூப்ல போனா நானும் ஒரு குடும்பத்தார் மாதிரிதான். ஒரு நிமிஷம், இப்போ குல்ஷன் சார் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் வந்திருக்காரு, அவர் மக்கள் திலகம் வந்து பேசினா எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஐயோ வணக்கம் குல்ஷனுடைய பாடு தமிழா பாடு, என்னது பாட தெரியாதவர்கள் கூட பாட வச்சிருவார் நம்ம குல்ஷன் ஐயா. பாடு தமிழா பாடு, பாட தெரியலையா ஓரமா ஓடு வருத்தமா. நன்றி அருமை வினோத். இதே வந்து ஒரு வில்லன் ஆக்டர் வந்து பேசுனா பழைய, அவர் வந்து அந்த வாய்ஸ் மட்டும் நான் விஜய் டிவியில் கூட கலக்க போதிய ஆரில் வந்திருக்கேன் சார். அதில் என்னென்னா அந்த வாய்ஸ் இதில் மாடுலேஷனில் எடுக்க மாட்டாங்க, என்ன தான் சொன்னாலும் குல்ஷன் சார் மாதிரி பாடு தமிழா பாடு இல்லைனா நீ ஓடு தமிழா ஓடு. ஆஹா அருமையாக சிரிக்கிறாரு, நன்றி சார். வாழ்க, நன்றி, வாழ்க வளமுடன், நன்றி சார், மீண்டும் வர வேண்டும் வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழப்ப நிகழ்ச்சியில் பாருங்க, அருமையான கலைஞர்களும் சரி, ஆபீசர்ஸும் சரி, நல்ல தொழிலதிபர்களும் சரி, சிறு தொழிலிருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் இங்கே வந்து கலந்து அந்த கலை ஆர்வம் பாடணும் அப்படின்ற ஆர்வம், ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவங்கள வந்து 100% சிங்கர்ஸ் கிடையாது என்பதற்காக. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு அளவுக்கு பாட தெரிந்தால், நன்றாக பாட தெரிந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு தரும் ஒரு இனிமையான நிகழ்ச்சி தான் நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ பாடு நிகழ்ச்சியின் அருமையான நிகழ்ச்சி. வாங்க நீங்களும் பாடலாம். குல்ஷன் 8072595201, வாங்க நீங்களும் பாடலாம். மீண்டும் இந்த இனிய 4 பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை இங்கு இன்று நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுகிறோம், நன்றி வணக்கம். நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு நன்றி வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்புக்கு 8072595201.